ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நான் உங்கள் ஷைஜு. இது உங்கள் கிரிப்டோ பேங்க். கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற இதுக்கான விஷயங்களை தேடி தேடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, முன் பிளாக் செயினோட பப்ளிக் டெஸ்ட்நெட் ஓகேவா 2.2 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஸோ இந்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாகவே முடிச்சிடலாம் ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மீடியம் லிங்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுப்பேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா? ஸோ ஈஸியாக தான், ஈஸியான டாஸ்க்கு தான். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம கிவி ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்லையும் பண்ணிக்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா, ஸோ இவங்க பார்த்திங்கன்னா புதுசாக ஏர்ட்ராப் கொடுக்குறாங்க ஓகேவா, மைசஸ் ப்ரௌசர். ஸோ பார்த்திங்கன்னா இவங்க ஏர்ட்ராப் கிளைம் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த இதுலேயே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கிவி எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஆகலைனா கிவி ப்ரௌசரில் கெப்ளர் எக்ஸ்டென்ஷன் ஓகேவா, கெப்ளர் எக்ஸ்டென்ஷன் நான் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் இல்லை எனக்கு இந்த ப்ரௌசர் பண்ண வேணாங்கிறவங்க நீங்கள் கிவி ப்ரௌசர்லேயே பண்ணிக்கலாம், சேம் டாஸ்க் தான். ஸோ இல்லாதவங்க பார்த்திங்கன்னா மைசஸ் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி வந்தோடனே இதுதான் மெயின் பேஜ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல என்னென்னா ஏர்ட்ராப்னு இருக்கும் ஓகேவா? ஸோ அந்த ஏர்ட்ராப்புங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளாடி போனீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இன்வைட்ன்ருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நார்மலாக ஏர்ட்ராப்னு இருக்கும் ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணிட்டேன் என்னோடய ட்விட்டரை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இது பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ இப்போ அதை விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இதில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கெப்ளர் ஓகேவா? ஸோ நார்மலாக கெப்ளர் இல்லாதவங்க கெப்ளரில் எக்ஸ்டென்ஷனு சர்ச் பண்ணி நீங்கள் எப்படி கிவி ப்ரௌசரில் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு இந்த இதில் போயிட்டு கெப்ளர் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணாலே போதும் ஓகேவா? கெப்ளர் எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது வரும் ஓகேவா, தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த குரோமு, ஸோ இதில் ஆட் டு குரோம் கொடுத்து நம்ம வேலெட்டு க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் உள்ளாடி வந்துட்டோம். உள்ளாடி எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இதை ரிமூவ் டு ஃப்ரம் குரோம்னு இருக்கும் ஓகேவா? நீங்கள் இதில் ஆட் டு குரோம்ன்றவங்க புதுசாக பண்ணுறவங்க. ஸோ இந்த ஆட் டு குரோமில் கொடுத்து, ஸோ இந்த எக்ஸ்டென்ஷனுக்கு நாங்கள் கிவியில் வித்தியாசமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த இது தான். ஸோ அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டா மாஸ்க்கும் இருக்கும், கெப்ளரும் இருக்கும் ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கெப்ளர் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு உள்ளாடி போயிட்டு நீங்கள் நியூ வேலெட் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இதில் இருக்கிற எக்ஸ்டென்ஷன், கிவி ப்ரௌசரில் இருக்கிற எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்நெட் பண்ண போகிற லிங்க் ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு டாஸ்க் இருக்குது. இப்போதைக்கு ஒரு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க, என்னென்னா சென்ட் பண்ணுறது, இது ரிசீவ் பண்ணுறது ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே லிங்கில் வந்தோடனே உங்களுக்கு கனெக்ட் வேலெட்ன்னு இருக்கும். அதே இதில் மைசஸ் ப்ரௌசரில் கனெக்ட் வேலெட் கொடுத்துக்கோங்க. கனெக்ட் வேலெட் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இங்கே வேலெட்டுக்குள்ளாடி உள்ளாடி போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கேட்கும் ஓகேவா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நார்மலாகவே ஸோ பார்த்தீங்கன்னா வேலெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு ஓகேவா? ஸோ இங்கே கிவி கெப்ளர் எக்ஸ்டென்ஷனில் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட முன் காயின் இருக்குது ஓகேவா? ஸோ இதை எப்படி பார்க்குறதுனா நீங்கள் இங்கே வேலெட்டு கனெக்ட் பண்ண பிறகு கெப்ளர் எக்ஸ்டென்ஷன் போங்க ஓகேவா? ஸோ வேலெட்டு கனெக்ட் பண்ண பிறகு இப்போ கெப்ளர் எக்ஸ்டென்ஷன் வந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வேலெட் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த காஸ்மோஸ் இருக்கு இல்லையா, அந்த காஸ்மோஸ் இடத்துல உங்களுக்கு வரும். ஸோ காஸ்மோஸ் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ஓகேவா? ஸோ டெஸ்ட்நெட்டுக்கான இது இருக்கும் முன்னுன்னு. ஸோ டைட் சைட் டெஸ்ட்நெட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன் டெஸ்ட்நெட் ஓகேவா? ஸோ அந்த முன்னில் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 20 இருக்குது ஓகேவா? நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸு கலெக்ட் ஃபேக்ட்ரியில் கலெக்ட் பண்ணுறது முன்னாடி இந்த அட்ரஸை நீங்கள் ஒன்று காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா? இதாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த முன்னுன்னு. ஸோ இந்த அட்ரஸை நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அடுத்த லிங்க் தான் பார்த்தீங்கன்னா facket.mun.money ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ஒரு ஆளுக்கு 30 காயின் தான் கிளைம் பண்ண முடியும் ஓகேவா? செண்டு ரிசீவ் அந்த மாதிரி ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலான்னா ஐ ஆம் நாட் ஏ ரோபாட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி எங்கிட்ட 20 இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேலெட் அட்ரஸை கொடுத்துக்கிறேன், சென்ட் மீ டோக்கன்ஸ் ஓகேவா? சாரி, ஏதோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 3 கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா? மேபி ஏதாவது நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 கிளைம் பண்ணிட்டேன். 3வது லைவாக உங்களுக்கு கிளைம் பண்ணலான்னு தான் பண்ணேன். இன்னொரு ஆளுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிடுச்சு ஓகேவா? ஸோ என்ன பண்ணிக்கலான்னா ஒரு வாட்டி கூட செக் பண்ணி பார்ப்போம், ஸ்க்ரோல் பண்ணி ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ எம் நாட் பேப்பர் கொடுத்து வேலெட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, சென்ட் மீ டோக்கன்ஸ் ஓகேவா? ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ஓகே ஆயிரும். இல்லைனா கொஞ்சம் தாண்டி கூட ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி சென்டுன்னு வந்துருச்சு, 3வது சென்ட் ஆயிடுச்சு ஓகேவா? ஸோ 3 மேலே தரமாட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. ஜஸ்ட் ஒரு வாட்டி இழுத்து விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 30 காயின் வந்துடும் ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 30 வந்துருச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம முன்னில் பார்த்தீங்கன்னா 30 வந்தாச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
டெஸ்ட்டு பண்ணுறது பெரிய வேலையெல்லாம் இல்லை, ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஆளுக்கு அட்ரஸுக்கு நம்ம சென்ட் பண்ணணும், இன்னொரு ஆள் சேம் இதே மாதிரி முன் அட்ரஸ் இருக்கும் இல்லையா? ஸோ உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ஈவன் பார்த்துக்கோன்னா நீங்கள் பண்ணால் எனக்கு கூட உங்களோட வேலட் அட்ரஸ் அனுப்புங்க, நான் உங்களுக்கு ரெண்டு காயின் சென்ட் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு திருப்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு காயின் சென்ட் பண்ணுங்கள், இல்லைனா வேறு பக்கத்தில் இருக்கிற யாராவது, ஓகேவா? ஸோ இல்லைனா உங்கள் அட்ரஸுக்கு நீங்கள் திருப்பி கூட சென்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது மல்டிபிள் அக்கௌண்ட், ஓகேவா? நீங்கள் ஒரு ரெண்டு அக்கௌண்ட்டு பண்ணிட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுறேன், ஸோ பார்த்துக்கோங்க, என்கிட்ட பார்த்தீங்கன்னா 30 காயின் இருக்குது, ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களோட ஒரு அட்ரஸ்ஸு, சென்ட் டு அட்ரஸ், ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு, மேலே அட்ரஸ் கொடுத்துட்டு கீழே 1, ஓகேவா? கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆப்ஷன் கேட்கும், ஓகேவா? ஸோ சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவ் கேட்கும், அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும், ஓகேவா? பார்த்தீங்கன்னா அசட்ஸு ட்ரான்ஸ்ஃபர்டு 1 மினிட், ஓகேவா? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ஸ்க்ரோல் பண்ணி இழுத்துட்டிங்கன்னா நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ எவ்வளவு இருக்குது, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், ஓகே, ஓகேவா? இந்த 30 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா டீமுன்னு 29 இருக்குது. ஸோ இது என்னென்னா நீங்கள் இப்போ ஜஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஓகேவா? ஸோ அதாவது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷனில் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? ஸோ எல்லாமே இங்கே உங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகேவா? டிரான்சாக்ஷன் பண்ணது இங்கே ஒரு நாளைக்கு இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஓகேவா? ஸோ அதிகமாக எக் பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ டாஸ்க் இவ்வளோ தான், இதை பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வாட்டிக்கலனா ரெண்டு வாட்டி பண்ண பாருங்கள். ஸோ ஜஸ்ட் நீ இதை ஒரு வாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இல்லையா, அடுத்ததாக ஒரு அம்புகுறி இருக்கு இல்லையா? ஸோ இதில் போய் நீங்கள் உங்கள் அட்ரஸை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ காப்பி பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டு எங்கே போங்கன்னா டேரெக்டாக இவங்களோட டிஸ்கார்டு போங்க. ஸோ எதுக்கு இவங்க டிஸ்கார்ட்னா, டிஸ்கார்டில் மஸ்ட் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப்பும் இருக்குது, ஓகேவா? சம்மா இப்போ பண்ணவ பார்த்தீங்கன்னா பப்ளிக் டெஸ்ட்நெட்டு 2.0 பார்த்தீங்கன்னா இவங்க ஏர்ட்ராப்பும் கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இதில் முன்னாடியே ஜாயின் பண்ணேன், ஓகே, ஏர்ட்ராப்புக்காக முன்னாடி ஜாயின் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நான் இது என்னோட தான். இப்போ பார்த்தீங்கன்னா என் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், ஓகேவா? ஸோ நான் எப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16, ஓகேவா? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஓகேவா? ஸோ 2 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இந்த ஏர்ட்ராப் ரோல் கிடச்சிருக்கும், ஓகேவா? ஸோ ஏர்ட்ராப் அண்டு மெம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவும் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி என்னென்னா ஃபஸ்ட் இங்கே கெட் ஏர்ட்ராப் இருக்கு இல்லையா, ஸோ வெரிஃபை பண்ணி உள்ளாடி வந்துருங்க, ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டும் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதில் போய்க்கோங்க, ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு கெட் ஏர்ட்ராப் ரோல், ஓகேவா? மேலே இருக்கிறதுல இந்த இதெல்லாமே டிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அது முடிஞ்சு செகண்டு பேக்கப்பு கெட் ஏர்ட்ராப் ரோல் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயும் கிளிக் பண்ணி உள்ளாடி வந்துக்கோங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு இந்த இதையெல்லாம் கிளிக் பண்ணிக்கோ, ஓகே? இந்த பாக்ஸ் ரியாக்ட் வித் பாக்ஸ்னு இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த இது முடிஞ்சிச்சு, ஓகேவா? ஸோ மாதிரி அப்போ ஏர்ட்ராப் ரோல் கிடச்சிரும். ஸோ அப்பப்போ மெசேஜ் போடுறதால மெசேஜ் போடலாம், அப்படியே லைட்டாக கொஞ்சம் அப்படியே கீழே வந்துக்கோங்க, ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துட்டு இங்கே சஜஷன்ஸ் பீட்டா டெஸ்ட்நெட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளாடி வந்துக்கோங்க, ஓகேவா? ஸோ சஜஷன்ஸ் பீட்டா டெஸ்ட்நெட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இப்போ ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியையும் இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடணும், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் மோடில் வச்சு ட்ரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் உங்கள் இது காமிக்கும், ஓகேவா? எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்கள் நேம் காமிக்கும், அவைலபிள் எல்லாமே காமிக்கும், ஓகேவா? ஸோ இந்த இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சஜஷன்ஸ் பேஜுக்குள்ளே இருக்கும், ஓகேவா? ஸோ அதில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, ஸோ அதை கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு மெசேஜ் டைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ என்னென்னா எப்படி ஒர்க் ஆகுது, ஓகேவா? நான் ஐ ஹேட் ஏ ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க, ஏதாவது ஒரு மெசேஜை டைப் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறது, ஓகேவா? முன் அட்ரஸ்ன்னு போட்டு என்னென்னா நீங்கள் அங்கே வேலெட், உங்கள் வேலெட்டோட முன்ன பிளாக் செயின் அட்ரஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணால் போதும், ஓகேவா? ஸோ என்னென்னா அந்த ஏர்ட்ராப் ரோலையும் கிளைம் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ கேட் கிரெட் டைம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சஜஷனில் வந்து நீங்கள் உங்களோட இதையும் பார்த்தீங்கன்னா விட்டுருங்க, ஓகே? வேணா நீங்கள் செக் பண்ணதுக்கான இதை அவங்க கேட்பாங்க, பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி கூட போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ அது பிரச்சனை கிடையாது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா போய் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ஏர்ட்ராப் நியூஸ் இருக்குது, ஏர்ட்ராப் டாஸ்க் இருக்குது ஓகேவா. ஸோ ஏர்ட்ராப் டாஸ்க்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஓகே, நிறைய ஏர்ட்ராப் டாஸ்க் என்னெல்லாம் பண்ணணும் ஓகேவா. இப்போ லார்ஜஸ்ட் பப்ளிக் டெஸ்ட் நெட்டு ஓகேவா, டிஸ்ட்ரிபியூட் தான் ரெடிமேட் இண்டஸ்ட்ரி ஓகேவா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ட்ராப் கிடைக்க அதிகம் 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 சான்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ என்னென்னா ஸோ ஜஸ்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர்ட்ராப் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்ட்டிசிபேட்டின் முன் ஏர்ட்ராப்பு ஓஜி எலைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் அட் வெரிஃபை, மேக் ஷுர் ப்ரூஃப் ஆஃப் ஹியூமன் இன் டெலகிராமு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாயின் டெலகிராம் சேனலு போஸ்ட் ப்ரூஃப் அண்டு போத்து சேனலை ஜாயின் பண்ணதுக்கான இது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் டாஸ்க் கொடுத்துருவோம் ஓகேவா. ஸோ இது பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த ஏர்ட்ராப்புக்கான இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணாதோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் வீடியோ மேக் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட், ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராஜெக்ட். அதுக்கு இப்போ எதுக்கு மேக் பண்ணணும்? இந்த ஓப்பன் சேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஜெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஐசிபியில் ஒரு சில ப்ராஜெக்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம டெலன் ஜாயின் பண்ணி வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம இந்த டெஸ்ட்நெட்டோட எல்லா லிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் கூட மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எகைன் ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். நான் அதுவரை உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது கிரிப்டோ பேங்க். பை பாய்.